என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துட்டாலும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மாறாத ஒரு பொருள் அப்படின்னா இந்த ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் டாக்டருக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சீட்டு கிடைக்கிது கிடைக்கல இதோட விலை முந்நூறுரூவா தான் இதை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு டாக்டர் தான் ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டி கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சதே இல்லை ஸோ நான் சொந்தமாக வாங்குகிற வரைக்கும் ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்டெதஸ்கோப் கிடச்சிருக்கு ஸோ இது எதுக்காக இதை வச்சு அப்படி என்ன தான் கேட்குறாங்க இதை எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்களும் என்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெத்தஸ்கோப்போட சத்தத்தை கேட்டதில்லை அப்படின்னா நான் இதில் மைக்க மாட்டி என்னோட இருதயத்தை கிட்ட வைக்கிறேன் இதை ஓப்பன் பண்ணி இது உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இங்கே இருக்கக்கூடியது தான் செஸ்ட்டு பீஸு இந்த செஸ்ட்டு பீஸில் வந்து இந்த டயஃப்ரம் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டயஃப்ரமில் சவுண்டு வந்து பட்டு அதிரும்போது அது இங்கே உள்ளே வந்து இந்த சத்தம் அந்த டியூப் வழியாக கடத்தப்படுது இது வந்து ஒரு சிம்பிளான விஷயந்தான் இதில் எந்த ஒரு பெரிய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸோ எதுவும் கிடையாது அதே மாதிரி இங்கே இருக்கிறது பார்த்தோம்னா இது வந்து வெறும் சாதாரண டியூபு இது வந்து வெறும் ரப்பர் டியூபு தான் அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் ஒரு டியூப்பு தான் மெட்டல் டியூப்பு ஸோ இது வழியாக சவுண்டு வந்து இந்த டியூபுக்குள்ளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு இயர்பட் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோன்ஸ்லாம் வர்ற மாதிரி காதில் மாட்டக்கூடிய அந்த ஏற்பாடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சத்தம் அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா காற்றில் ஏற்படக்கூடிய அழுத்த மாறுபாடு தான் இந்த சத்தத்தை உருவாக்குது ஸோ நம்ம கை தட்டும்போது இந்த கைக்கு இடையில் இருக்கக்கூடிய காற்றை நம்ம அழுத்தி விடுறோம் அப்படி அழுத்தும் போது இந்த காற்று ஒரு அழுத்த அலையாக பரவிக்கிட்டே இருக்குது ஸோ இது தான் சத்தத்தை உருவாக்குது இந்த சத்தத்தை நம்ம எப்படி உருவாக்குறோம் ஸ்பீக்கர் வழியாக நம்ம எப்படி சத்தத்தை வெளியில் கொண்டு வரோம் அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதை சிம்பிளாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்பீக்கரில் ஒரு சின்னத்தின் ஃபிலிம் பிளாஸ்டிக் ஃபிலிம் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் நம்ம டயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த டயஃப்ரம்ல ஒரு காயில் வந்து கனெக்ட் ஆயிடுது இந்த காயில நம்ம ஒரு செகண்டுக்கு பல லட்சக்கணக்கான தடவை இந்த காயில அதிர வைக்கும்போது அது நமக்கு தேவையான ஒரு சத்தத்தை வந்து வெளிப்படுத்துது இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு டயஃப்ராம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டயஃப்ராமை நம்ம இருதயத்துக்கு பக்கத்தில் வைக்கும்போது இருதயம் துடிக்கும்போது ஒரு மூமெண்ட்டை ஏற்படுத்துது அந்த மூமெண்ட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு அதாவது தோலுக்கு கடத்தப்படுது ஸோ இந்த மூமெண்ட்டு இந்த டயஃப்ராமில் படும்போது போது ஸோ இந்த டயஃப்ராமும் அதுக்கு தகுந்த அப்ளையாக அதிருது இது அதிரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய காற்று ஆம்பிளிஃபை ஆகும் இந்த ஆம்பிளிஃபை ஆகும் அப்படின்றது இதுக்குள்ளே எந்த விதமான எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸும் கிடையாது ஸோ இங்கே சிம்பிளாக இங்கே பெரிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த சவுண்டை நம்ம ஒரு சின்ன இடத்துல கடத்தும் போது ஸோ அங்கே எந்தவித லாஸும் இல்லாமல் இந்த சவுண்டு அந்த ட்யூப்போடு எண்டுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இதில் ரெண்டு ஹெட் வந்து இருக்குது அதாவது இதில் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ இந்த ஃப்ரெண்ட் சைடு வந்து இதில் டயாஃப்ராம் இருக்கும் இதை நம்ம திருப்பும்போது ரொட்டேட் பண்ணும்போது ஸோ இதோட பேக் சைடு வந்து இப்போ அந்த டியூப்போட கனெக்ட் ஆயிடும் இந்த பேக் சைடு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு சவுண்ட் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து டயா இருக்குது இதில் டயஃப்ராம் இல்லாதப்போ இது எப்படி வேலை செய்யும்னா நம்மளோட ஸ்கின்ல டைரக்டாக நம்ம வைக்கும்போது ஸோ இது அந்த ஸ்கின்னை வந்து டயஃப்ராமாக பயன்படுத்தும் அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய மூமெண்ட்டை டயஃப்ராமாக பயன்படுத்தும் ஸோ அப்படி பயன்படுத்தும் போது அதில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் வேவ்ஸை வச்சு நம்மளால் சத்தத்தை கேட்க முடியும் இது எதனால் அந்த மாதிரி ரெண்டு விதமான செட்டப் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டயஃப்ராம் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஹை டெசிபல் சவுண்டை வந்து ரிசீவ் பண்ணும் ஹை டெசிபல் சவுண்ட் அப்படின்னா இப்போ உதாரணமாக நம்மளோட இதயம் வந்து ரொம்ப அதிகமாக துடிக்கும் ஸோ அப்படி துடிக்கும் போது அதில் மூமெண்ட் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு நமக்கு டயஃப்ராம் வச்சு கேட்கும்போது கிளியராக சவுண்ட் வந்து கேட்கும் அதே இது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் இப்போ மூச்சை நம்ம இழுத்து விடும்போதோ லங்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பிரச்சனை உள்ள நம்மளோட குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இறப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அந்த பெல் பகுதியை வந்து பயன்படுத்தலாம் இந்த பெல் பகுதி நம்மளோட வந்து நம்மளோட தோலையே பயன்படுத்துகிறதுனால உள்ள ஏற்படக்கூடிய லோ டெஸ்டிபிள் நாய்ஸு அதாவது லோ மூமெண்ட் இருக்கக்கூடிய நாய்ஸையும் இந்த பெல்லால் கேட்க முடியும் இந்த சாதாரண ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அப்படி என்னத்தை தான் கேட்பாங்க அப்படி கேட்டு என்ன பிரச்சனைகளை கண்டறிவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல இதை வச்சு நம்மளோட இருதய துடிப்பை வந்து கேட்பாங்க இந்த லப்டப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா நம்மளோட இருதயத்தோட நாலு வால்வோடு அது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகக்கூடிய அந்த சவுண்டை வந்து கேட்பாங்க இந்த சத்தத்தை கேட்குறது மூலமாக இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்றத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக அதை ஸ்கேன் எடுக்கவோ இல்லை அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னவோ அதுக்கு அனுப்புவோம் அடுத்ததாக நம்மளோட நுரையீரல் நம்ம அடிக்கடி காய்ச்சல்னு சொல்லி போவோம் ஸோ காய்ச்சல் சொல்லி போனோம்னா முதல்ல முன்னாடி செக் பண்ணுவாங்க அப்புறம் திரும்ப சொல்லிட்டு முதுகில் செக் பண்ணுவாங்க ஸோ இப்படி செக் பண்ணுறதுல அவங்க தெரிஞ்சுக்கிறது நம்மளோட நுரையீரலில் எந்த அளவு வந்து சளி இருக்குது அதே மாதிரி நம்மளோட சுவாசத்தில் எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்றத தான் முதல்ல தெரிஞ்சுப்பாங்க இந்த பின்புறம் இதை பயன்படுத்தி லோடசிபிள் நாய்ஸை கேட்க முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதை பயன்படுத்தி நம்மளோட வயிற்று பகுதியில் உணவு குழாயில் இல்லை சிறுகுடல் பெருகுடலில் எதுனா பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த பின்புறத்தை பயன்படுத்தி கேட்பாங்க ஆனால் இதை வந்து பெரும்பாலான டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் சிலர் தான் வந்து பயன்படுத்துவாங்க என்ன பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் இருந்தாலும் சிம்பிளாக ஒரு சின்ன டெஸ்டிங் மூலமாக நம்மளோட உடம்புல என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வைக்கக்கூடிய ஒரு டூல் தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்றது இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்ஜினியரிங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்